வாங்கோ மாமி, நல்லா இருக்கேலா? என்ன கோயில் பக்கம் உங்களை ஒரு வாரமா காணுமே, ஊருக்கு போயிட்டேலா? ஆமா சாமி, தீபாவளிக்கு எங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டு என் தங்கச்சியும் கூட கூட்டிட்டு வந்துட்டேன் சாமி. இவளை நினைச்சுதான் எங்க அம்மா அப்பா கவலைப்பட்டுட்டு கிடக்குறாங்க சாமி. என்ன மாமி, எதுக்கு கவலைப்பட்டு இருக்கா? கல்யாண வயசு ஆகுது சாமி, இன்னும் நல்ல வரணும்னு கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் என் கூடையே வச்சுக்கலான்னு பாக்குறேன். ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாலாவது ஒரு நல்ல வரனா கிடைக்கணும் சாமி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதே, நம்ம விநாயகரும் நம்ம அம்பாலும் நல்ல சக்தி வாய்ந்தவா. உங்க தங்கச்சி தினமும் இந்த கோவில் சந்நிதியில வந்துட்டு போனாலே போதும், நல்ல வரன் தானா 30 நாள்ல அமைஞ்சிடும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதே. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் சாமி. சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. பேஷா பண்ணிடுறேன் மாமி. அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி நம்ம அம்பாள் சந்நிதிய 108 முறை சுத்தி வர சொல்லுங்க. எல்லா தோஷமும் நீங்கி அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமைஞ்சிடும். ஓம் கண்கணபதயே நமோ நமக, ஓம் கண்கணபதயே நமோ நமக, ஓம் கண்கணபதயே நமோ நமக. நல்ல சாமிய வேண்டிக்கோடி. இந்த சாமி நல்ல சக்தி வாய்ந்த சாமி. உனக்கு 3 மாசத்துல நல்லபடியா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமைஞ்சிரும். ஓம் மகாலட்சுமி நமோ நம, ஓம் விஷ்ணு பிரியாயை நமோ நம, ஓம் தனப்பிரதாயை நமோ நம, ஓம் விஸ்வஜனானை நமோ நம. சங்கீதா, சாமி சொன்ன மாதிரி நீ கோவில் சந்நிதிய 108 முறை சுத்தி வா. நான் எண்ணிக்கிறேம்மா, நான் போதும்னு சொல்ற வரைக்கும் நீ சுத்திட்டே இரு. சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். என்ன, இந்த பசங்க வர்றேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளுங்களையே காணமே. லோட்டஸ், இதுதான்ப்பா பண்டி சொன்ன கோவில். இந்த கோவில் சாமி உண்மையாவே சக்தி வாய்ந்த சாமி தெரியுமா? இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இந்த அக்காவை பாத்தீங்களா? என்னடா அம்பி, காலையில நேரத்திலேயே வருவேன்னு பார்த்தா இவ்வளவு லேட்டா வந்திருக்கிற, உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு தான் பிரச்சனையா? சாமி, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பொண்ணோட அக்கா லில்லி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க சாமி, அவங்க ரெண்டு பேரும். நீ ஒன்னும் கவலைப்படாதடா அம்பி, நீ சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம கோவில் சந்நிதிக்கு வந்துட்டே இல்ல, இனி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீ கவலைப்படாம இரு. என்ன இப்படி டக்குனு சொல்லிட்ட? எங்க ஊர்ல யாருக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் இந்த கோவிலுக்கு தான் வருவாங்க தெரியுமா? இந்த கோவில் இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீ கவலைப்படாம இரு, உங்க அக்காவுக்கு சரி பண்ணிட்டு தான் நம்ம இங்கிருந்து போவோம். நீ சொல்றது எனக்கு புரியுது பண்டி, என்னால பட் சுத்தமா நம்பவே முடியல. எனக்கு என்னமோ நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தோணுது பண்டி. ஓகே, உனக்காக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், செட் ஆகலைன்னா போயிடலாம். சாமி சாமி, இங்கதான் இருக்கீங்களா? நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சாமி. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்னால தாங்க முடியல. உங்களை விட்டா என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல சாமி. என்னமா நீங்கோ, என்னை விட வயசானவங்களா இருந்துட்டு எங்க காலில் விழுந்துட்டு இருக்கேளே, முதல்ல எந்திரிங்கம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், எந்திரிங்க. அதெல்லாம் முடியாது சாமி, எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எந்திரிப்பேன். இல்லாட்டி கண்டிப்பா எந்திரிக்க மாட்டேன் சாமி. உதவி பண்றேம்மா, நீங்க முதல்ல எந்திரிங்கோ. ரொம்ப நன்றி சாமி, உங்களை விட்டா எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்துட்டேன். டே அம்பி, நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் நில்லுங்கோ. முதல்ல அந்த மாமிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுண்டு அதுக்கப்புறமா உங்க பிரச்சனைக்கு வர்றேன். பாவம் இந்த பாட்டி, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இந்த சாமியார் கிட்ட வந்து உதவி கேக்குறாங்க, கண்டிப்பா இவர் சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நம்புவீங்க. என்ன விட பெரியவளா இருந்துட்டு என் கால்ல விழுகிறீங்களே மாமி, இதெல்லாம் நன்னாவா இருக்கு. என்னன்னு சொல்றது சாமி, என் மருமக கல்யாணமான புதுசுல நல்லா தான் இருந்தா, ஒரு 3 மாசம் கழிச்சு திடீர்னு பேய் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா. எது கேட்டாலும் கத்தரா அடிக்க வர்றா சாமி. என்ன மாமி இது, உங்க மருமகளுக்கு பிரச்சனைன்னு சொல்றேன், மருமகளை கூப்பிடாம நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே, நான் எப்படி சரி பண்ணட்டும்? சத்தம் போடாம வா, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? கோயிலுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா தப்புச்சிடலான்னு பாக்குறீங்களா? நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்புச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? நீங்க எங்க ஓடுனாலும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
பார்த்தீங்களா சாமி, நான் எது சொன்னாலும் இப்படி தான் என்னை திட்டிகிட்டே இருக்கா. பார்க்கறக்கே ரொம்ப பயமாக இருக்கு. இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பகவான் சந்நிதியில் யாரும் இந்த மாதிரி கத்தக்கூடாது, அமைதியாயிரு. பார்த்தீங்களாக்கா, இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தவ சாமியார் சொன்ன உடனே அமைதியாயிட்டா. கண்டிப்பாக நம்ம சந்தேகப்படுற மாதிரி இவளுக்கு ஏதோ பேய் தாங்க பிடிச்சிருக்கு. ஓம் கிரீம் க்ரூம் கணபதயே நமக. ஓம் கிராம் கிரீம் க்ரோம் சக குருவே நமக. ஓம் கிராம் கிரீம் க்ரோம் சக சுக்ராய நமக. மாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. இந்த மந்திரங்களை சொல்லும் போது இவளுக்கு ஒண்ணுமே ஆகல. உங்க மருமகளுக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல, அவன் நடிச்சுட்டு இருக்கா. சாமி, இல்ல சாமி, நான் உறுதியா சொல்லுவேன், அவளுக்கு கண்டிப்பா ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு. மாமி, நான் சொல்றத சத்த புரிஞ்சுக்கோங்க. மாமி, இவ்வளவு மந்திரங்களை சொல்லியும் உங்க மருமகளுக்கு ஒண்ணுமே ஆகலேனா அவ கண்டிப்பா நடிச்சுட்டுதான் இருக்கா. சாமி, என்னோட மாமியார் என்ன ரொம்ப கொடுமை பண்றாங்க. அவங்க கொடுமையில இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. பாத்தேல மாமி, உங்க மருமக அவ வாயாலேயே சொல்லிட்டா, பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல. இனிமேலாவது நல்லபடியா நடந்துக்கோங்க மாமி. சாமி, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். இனிமேல் என்னோட மருமகளை நான் கொடுமை பண்ணவே மாட்டேன் சாமி. வாமா லதா, இனிமேல் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். என்னடா அம்பி, நீ சொல்ற பொண்ணு வந்துட்டாளா இல்லையா? என்னது, என்னால இதுக்கு மேல போக முடியலையே, ஏதோ தப்பா இருக்கு. திரும்ப ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். சிண்டு, உண்மைய சொல்லு சிண்டு, இந்த இடத்துக்கு என்ன வர வைக்கிறதுக்கு உனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நீயா தான் கூப்பிடுறையா? இந்த இடத்துக்கு மேல என்னால போக முடியலையே, இங்க ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கிற மாதிரி தெரியுதே. சாமி சாமி, நாங்க சொன்ன பொண்ணு வந்துட்டா சாமி, அவதான் சாமி. அனேமா அவ கோயில் இருக்கிறத பார்த்து ஓடி போயிருவான்னு நினைக்கிறேன் சாமி. பயப்படாதே, சாமியோட எல்லைக்குள்ள வந்தாச்சோ இல்லையோ, இனிமேல் எல்லாத்தையும் அந்த அம்பாள் பார்த்துப்பா. அவளை இங்க எப்படி வர வைக்கணும்னு அந்த அம்பாளுக்கு நன்னா தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கோ. டேய், என்ன விடுங்கடா, என்ன தேவையில்லாம அங்க கூப்பிடாதீங்க. அச்சச்சோ, என்னது, லில்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டா? ஐயோ, லில்லி அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. லோட்டஸ் அக்கா, அப்படின்னா உங்க அம்மா அப்பா வரவே இல்லையா? அவங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரலையா? அம்பி, நான் பூஜையை முடிக்கிற வரைக்கும் நீ சத்த அமைதியா இருக்கணும், அப்பதான் பூஜை நல்லபடியா முடியும். நீங்க யாரும் ஒன்றும் கவலைப்படாதே, இந்த பொண்ணை பூரணமா குணப்படுத்தி தான் நான் இந்த சந்நிதியிலிருந்து அனுப்புவேன். டேய் பண்டி, என்ன இந்த தடவையும் ஏமாத்திட்டல்ல? சிண்டுவை வச்சே என்ன இந்த இடத்துக்கு வர வச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓம் கிரீம் க்ரூம் கணபதயே நமக. உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? அந்த மந்திரங்களை சொல்றத நிறுத்து, என் காது வலிக்குதுடா, என்னால கேட்க முடியல. சாமி, அந்த அம்மா மாதிரி இவ்வளவு நடிக்கிறாளா, இல்ல உண்மையாவே இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு தெரியல. நீங்க தான் இவளை குணப்படுத்தணும் சாமி, எப்படியாவது. நான் இப்ப சில மந்திரங்களை சொல்லுவேன், அந்த மந்திரங்களை கேட்டு இந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகலன்னா அப்ப எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இந்த பொண்ணால தாங்கிக்க முடியாம நெருப்பு வந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓம் கண் கணபதயே நமோ நமக. ஓம் கிராம் கிரீம் க்ரோம் சக குருவே நமக. ஓம் கிராம் கிரீம் க்ரோம் சக சுக்ராய நமக. ஓம் கிராம் கிரீம் க்ரோம் சக சூர்யாய நமக. அச்சோ பண்டி, இங்க பாரு, சாமியார் சொன்ன மாதிரி நெருப்பு வருது. அப்படின்னா கண்டிப்பா பேய் இருக்கிறது உண்மைதான் போல இருக்கு. ஓ மை காட் பண்டி, என்னால இதை நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலையே, அப்ப கண்டிப்பா லில்லிக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. ஏய், யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா கோவில் சந்நிதிக்கே வந்திருப்ப. உண்மைய சொல்லு, எதுக்காக வந்திருக்க? ஒழுங்கா கிளம்பி போயிடு. அடிக்காத, நான் உண்மையா சொல்லிடுறேன், பொண்ணையும் பையனையும் பார்க்கத்தான் வந்தேன், அவங்களோடையே தான் இருப்பேன், என்ன யாராலும் அனுப்ப முடியாது. நீ சொல்றத கேட்டு நாங்க பேசாம இருந்துடணுமா? அப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறது? பேசாம நான் ஒழுங்கா சொல்றப்பவே போயிரு, இல்லாட்டி உன்னால தாங்க முடியாத மாதிரி பூஜைகளை பண்ணிருவோம். சாமி, இப்படியேதான் சாமி, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பையனை பாக்கணும் பொண்ணை பாக்கணும்னு சொல்லி இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி லில்லியோட உடம்புக்குள்ள வந்துட்டா லில்லியோட வாழ்க்கை என்னாகிறது நீங்க தான் சரி பண்ணணும். முடிவா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நீ போகணும்னா நாங்க என்ன பண்ணணும்? இவங்க எல்லாரும் என் பையனையும் பொண்ணையும் ரொம்ப கொடுமை பண்றாங்க. அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்னா நான் நிரந்தரமா போயிருவேன். அப்படி இல்லனா நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள திரும்ப வருவேன். அவங்க நல்லா பாத்துக்குவாங்க, நீ முதல்ல கிளம்பு, இப்ப உடனடியா கிளம்பு. ஏ நான்சி, லில்லி சரியாயிட்டான்னு நினைக்கிறேன். நான்சி, வாவ், லில்லி நார்மல் ஆயிட்டா?
ஓ மை காட், என்னால இத நம்பவே முடியல. உண்மையாவே என்னோட சிஸ்டருக்கு சரியாயிடுச்சா? அம்பி, நான் சொன்ன மாதிரி நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். இந்த பொண்ணு கிட்ட சொல்லி அம்பாள் சன்னிதியை ஒரு 108 முறை சுத்தி வாங்கோ. நீங்க எல்லாருமே கூட சுத்தி வாங்கோ. நல்ல படிப்பு, நல்ல ஞானம், பொறுமைன்னு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அம்பாள் எப்பவுமே உங்களுக்கு துணை இருப்பா. சரிங்க சாமி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க எல்லாருமே கோயில சுத்தி வர்றோம். இனிமேல் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம்.